கோவையில் மாதந்தோறும் உதவித்தொகை உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாதஸ்வர தமிழ் இசை கலைஞர்கள் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நாதஸ்வர மற்றும் தமிழ் இசை கலைஞர்கள் இன்று வந்து ஆட்சியரிடம் மனு ஒன்றை அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்பொழுது அவர்கள் கூறுகையில், கொரோனா பெருந்தொற்று காரணமாக கடந்த 1.5 ஆண்டுகளாக கோவில் திருவிழாக்கள் எதுவும் நடப்பதில்லை. திருமணங்களும் எளிமையாக நடத்தப்படுகிறது. இதனால் நாங்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகிறோம். எனவே அரசு நலத்திட்டங்கள் மூலம் எங்களை காப்பாற்ற வேண்டும் எனவும், அனைத்து இசை கலைஞருக்கும் மாதந்தோறும் உதவித்தொகை அளிக்க வேண்டும், நாதஸ்வரம் தமிழ் உள்ளிட்ட இசை கருவிகளை விலையில்லாமல் அரசு வழங்க வேண்டும் எனவும், 58 வயது நிறைந்த மூத்த கலைஞர்களுக்கு உதவித்தொகை அளிக்க வேண்டும் என்பது போன்ற 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்துள்ளதாக தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டத்தில் உள்ள 400க்கும் மேற்பட்ட தமிழ் மற்றும் இசை கலைஞர்கள் இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தங்கள் பிரச்சனைகளை சொல்லி உதவி திட்டங்கள் கோரிக்கை மனு கொடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள். கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதும் 400க்கும் மேற்பட்ட தமிழ் மற்றும் இசை கலைஞர்கள் தங்கள் குடும்பத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுடைய முக்கிய வாழ்வாதாரமே கோயில் திருவிழாக்கள் மற்றும் திருமண நிகழ்வுகளில் தமிழ் இசை மங்கள இசை கருவிகள் வாசிப்பது தான். இது ஒரு நிரந்தரமான வருமானம் அல்ல. ஒரு சில மாதங்களில் ஒரு சில நாட்களில் மட்டும் அவர்களுக்கு நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே பொதுவாகவே அவர்களுடைய வாழ்வாதாரம் வருமானம் என்பது வறிய நிலையில் உள்ளது. அவர்கள் தங்கள் குடும்பத்தை காப்பாற்றவும் குழந்தைகளை படிக்க வைக்கவுமே மிகவும் சிரமப்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் கடந்த 1.5 ஆண்டுகளாக கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக எவ்விதமான கோயில் திருவிழாக்களும் நடைபெறவில்லை. திருமண நிகழ்வுகள் கூட மிக குறைந்த எண்ணிக்கையில் கலந்து கொள்ளக்கூடிய எளிமையாக நடக்கக்கூடிய திருமணங்களாக தான் இருக்கிறது. ஆகவே கடந்த 1.5 ஆண்டுகளாக இந்த தமிழ் மற்றும் நாதஸ்வர இசை கலைஞர்கள் எந்த விதமான நிகழ்ச்சிகளும் இல்லாமல் வாழ்வாதாரம் வாய்ப்பில்லாமல் தங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக மிகவும் சிரமப்பட்டு துன்பத் துயரத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் தற்போது தங்களுடைய இசை கருவிகள் வாங்குவதற்கு கூட வசதி இல்லாத நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே தமிழக அரசும் கோவை மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இந்த இசை கலைஞர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்றும், 58 வயது மூத்த கலைஞர்களுக்கு மாதந்தோறும் பென்ஷன் தொகை வழங்க வேண்டும் என்றும் அரசாங்கம்